சோரின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கூடிய நண்பர்களே, நான் கஜலட்சுமி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம 6th மந்த் 6th டு 9th மந்த் 9th டு 12th மந்த் 12th மந்த்க்கு அப்புறம் எப்படியெல்லாம் அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் இருக்கணுன்றதை மட்டும் நம்ம ஃபுல்லாக ஒரு சம்மரியாக பார்க்கலாம். உங்களுக்கு 6th மந்தில் தனியாக, 7th மந்த் 8th மந்த் 9th மந்த் அந்த மாதிரி பர்டிகுலராக எந்தெந்த மந்த்துக்கு எந்தெந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும், ஃபுட் டிப்ஸ் என்ன, அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஓவரால் வியூவாக 6th மந்த்துக்கும் 6th டு 9th மந்த்துக்கும் 9th டு 12th மந்த்துக்கு அப்புறமா எப்படி ஃபுட்டோட ப்ராக்டிஸும் அதோட சர்விங்கும் இருக்கும்னு ஒரு சம்மரி பார்க்கலாம். சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸை முதல்ல பார்த்துடலாம். 6 மாதத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஆரம்பித்தாலும் கூட அவங்க எப்போல்லாம் தாய்ப்பால் கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங், ஆன் டிமாண்ட், அப்புறம் இன்பிட்வீன் மீல்ஸ் எல்லா மாதத்துக்கும் காமன். அடுத்ததாக நம்ம எந்த புது ஃபுட் ஆரம்பித்தாலும் அதை முதல்ல டின்னா கொடுக்கணும், குவான்டிட்டி கம்மியாக ஆரம்பிக்கணும், அதை குறைஞ்சது தொடர்ந்து 3 நாள் கொடுத்து அதால் ஏதாச்சும் அலர்ஜிஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை கண்டினியூ பண்ணணும். அதோடைய திக்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக குழந்தைங்களுக்கு எப்பவும் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி கொடுக்குற எந்த உணவும் அவங்க ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிட போகிறதில்ல, அது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஃபோர்ஸ் ஃபீட் மட்டுமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, குழந்தைங்க தன்னால் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபுட் கொடுத்தாலும் பக்கத்துலேயே இருந்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா சமயத்தில் குழந்தைங்க சோக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் கம்பைன் பண்ணி பண்ணாமல் ஒரு ஒரு புது ஃபுட்டையும் தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ரைஸும் தாலும் புதுசாக இதற்கு இன்ட்ரடியூஸே பண்ணலன்னா பருப்பு சாதமாக கொடுத்துடாம ரைஸ் முதல்ல ஒரு 3 நாளைக்கு கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல்சஸ் அதாச்சும் பருப்பை வந்து முதல்ல தண்ணி மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது ஃபுட்டை தனித்தனியாக மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தின்னாக இருந்து அப்புறமா திக்காக மாற்றணும். அந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரோட நோட்டீஸ்க்கு கொண்டு போகணும். அவங்க அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபுட் அலர்ஜி ஆகுதுன்னா அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் அதை ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. 4 ஆக ஆக ஃபுட்ஸ் குழந்தைங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தபடியா என்விரான்மெண்ட், குழந்தைங்களுக்கு மொபைல் காமிச்சோ டிவி காமிச்சோ ஏன் நிலா காமிச்சோ கூட நீங்க உணவு ஊட்ட வேண்டாம். அவங்க கிண்ணத்துல என்ன சாப்பாடு இருக்குன்னு அதை பத்தி பேசிக்கிட்டு அதோடைய டேஸ்டை பத்தி நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட கலரை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுதான் சிறந்த வழி. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, சிலருக்கு சில வகை உணவு பிடிக்கும், சிலருக்கு வேற மாதிரி உணவு பிடிக்கும். ஒரே குழந்தை கூட எல்லா நாளும் ஒரே அளவு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க போதும்னு தலையை திருப்பும் போதும் இல்லை வேண்டாங்கிற மாதிரி ஏதாச்சும் சைன்ஸ் காட்டும் பொழுது அதை தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்க, குழந்தைங்கள அன்னைக்கு விட்டுருங்க. அடுத்ததா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அப்போ சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு பிரெஸ்ட் ஃபீடோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சாலிட் ஃபுட் அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தப்பில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை நல்லா கொதிக்க வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டெர்லைஸ்டாக இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு அதர் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அதில் சால்ட்டு சுகர்னு ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு ஃபுட்டை பர்டிகுலராக அந்த குழந்தை விரும்பி சாப்பிடுதுன்றதுனால அதையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா சத்துக்களும் ஒரே ஃபுட்டில் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபுட்டே கொடுக்குற மாதிரி இருந்தால் மற்ற ஃபுட்டில் இருக்கிற சத்துக்கள் குழந்தைக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ ஃபுட்டில் வெரைட்டிஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நாம் ஃபுட்டை எப்படி சூஸ் பண்ணலாம், எவ்வளோ சர்விங் கொடுக்கலாம்னு ஒரு சம்மரி பார்க்கலாம். முதல்ல 6வது மாதம் நம்ம ஒரு சர்விங்கில் 1-2 சர்விங்ஸ்க்கு போவோம். யூஸ்வலாக நம்ம ஒரு சர்விங்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். மாவு சத்து அதிகம் இருக்கிற உணவு அதிலிருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ரைஸ்டு பேஸ்ட், முதல்ல நீங்கள் ரைஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப். உருளைக்கிழங்கு, அரிசி இந்த மாதிரி விஷயங்களை நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக நீர்த்து கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1-2 ஸ்பூன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது குழந்தை வேண்டான்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. வெஜிடபிள்ஸில் சாஃப்ட் குக்ட், அகெயின் ஆப்பிள், பீட்ரூட், கேரட், எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, சக்கரவள்ளி கிழங்கு, எது இருந்தாலும் நல்லா வேக வச்சுட்டு மையை மேஷ் பண்ணிடுங்க. அதை கொஞ்சம் தண்ணியோ இல்லை தாய்ப்போலோ கலந்து குழந்தைங்களுக்கு 1-2 ஸ்பூன் கொடுக்கறது பெட்டர். 6வது மாதத்துலேயே குழந்தை நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கன் மீட் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம்.
கண்டிப்பாக ஹனி சுகர் சால்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது 6-9 மாதத்துக்குள்ளே, இந்த 6-9 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஃபுட்டில். ஸோ இந்த டைமில் நம்ம 2-3 சர்விங் ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ சர்விங் கொடுத்தாலும் இன்பிட்வீனில் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதங்களில் நம்ம ஃபிங்கர் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் மைய அரைச்சி தண்ணியாக கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் திக்னஸ் வந்திருப்போம். அதே மாதிரி 9 மாதத்துக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கொஞ்சம் ராவாக கட் பண்ணி கொடுக்குற மாதிரி, பழங்கள் தோல் கொட்டைகள் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு குழந்தைங்கக்கிட்ட தனியாக ஃபுட்டை கொடுத்துடாதீங்க. அவங்க சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்தில் இருந்து அவங்கள கண்காணிச்சே ஆகணும். 9 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம எக்கு ஃபிஷ்ஷு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஃபிஷ் எல்லாமே நீங்கள் மசாலா போட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு கொடுக்கறதே போதுமானதாக இருக்கும். ஏன் எக்கு ஃபிஷ் எல்லாம் கொடுத்தோம்னா, இன்கேஸ் அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் அலர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ரொம்ப லேட்டாக ரொம்ப டிலேடாக நம்ம புது ஃபுட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அது அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து 9-12 மாதத்தில் நம்ம 3-4 சர்விங்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். இந்த டைமில் மோஸ்ட்லி நீங்கள் ஓரளவுக்கு கையிலேயே பிசைஞ்சு கொடுக்குற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. ரொம்ப ஆர்வத்தில் 9வது மாதம் வரைக்கும் மிக்சியில் அரைச்சி கொடுக்கறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே, உதாரணத்துக்கு இப்போ ஆரஞ்சு பழம்லாம் இருக்குன்னா அதில் கொட்டைகள் தோல் நீக்கிட்டு குழந்தைக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுங்க. அவங்க ஒன்றா பிக் பண்ணி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அவங்க பிக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த ஃபுட் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நிறைய ஃபிங்கர் ஃபுட்ஸ் ஆரம்பிங்க. தயவு செஞ்சு ஃபிங்கர் ஃபுட்ஸ்னு சொன்ன உடனே பிஸ்கெட்டு சிப்ஸுன்னு போகாதீங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹீட்டிங் ஹேபிட்டை நம்மளுக்கு டெவலப் பண்ண முடியாமலே போயிடும். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் முட்டைகளை நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற எல்லா நான்வெஜ் ஃபுட்டுமே ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபிங்கர் ஃபுட்டாக நம்ம கொடுக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் வேக வச்ச பருப்பு வகைகள், சன்னா ராஜ்மா இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே நல்லா வேக வச்சுட்டு குழந்தைக்கிட்ட கொடுங்க. அவங்களே அதை ஃபிங்கர் ஃபுட் மாதிரியும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸ்நாக்ஸ்னோடனே என்றைக்குமே ரெடிமேடாக கிடைக்கிற பேக் ஃபுட்டுக்கு போக தேவையில்லை. கவனம் இருக்கட்டும், இந்த டைமுக்கும் நம்ம சக்கரை உப்பு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ உணவு டேஸ்ட்டாக இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்கரை உப்பு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ அவங்க அது வரைக்குமே ஃபுட்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். ஒரு 6-9வது மாதத்துலேயே கொஞ்சம் நீங்கள் கப்பில் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், பாட்டில்ஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 9th மந்த் மேலே அவங்க அழகாக நம்மள மாதிரி டம்ளரில் தண்ணி குடிக்க கற்றுக்குவாங்க. 12 மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற மாதிரி தட்டில் சாப்பாடு போட்டு நம்ம எப்படி பெரியவங்க சாப்பிட்றோமோ அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் நீங்கள் என்னென்னலாம் நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, என்னென்ன வெஜிடேரியன் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது எல்லாமும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 6வது மாதத்துக்கு அப்புறமா ஃபிங்கர் ஃபுட்ஸ் அப்படின்னும்போது நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரி, பிரெட்டு, சாஃப்ட் குக்டு அதாச்சும் ஓரளவுக்கு வேக வச்ச காய்கறிகள், அது கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, குக்கும்பர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறது குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இன்கேஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது, சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா நம்மளோட வீடியோவில் இதுக்கு முன்னாடி மால்டட் ஃபுட் பற்றி போட்டிருந்தோம். குழந்தைங்களுக்கான வெயிட் கெயின்காக எப்படி நம்ம கஞ்சி ரெடி பண்ணணும்னு அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக குழந்தைங்களுக்கு 6வது மாதத்துக்கு அப்புறமாவே நீங்கள் சத்துமாவு கஞ்சியை, அதாச்சும் எல்லா சிறுதானியங்களையும் போட்டு நம்ம சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி அதுவும் தண்ணியாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்லோவாக நம்ம திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். அதுலேயும் நீங்கள் உப்பு சக்கரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டி சேர்த்து நம்ம அதை காசி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமாவே தாய்ப்பாலோட கலந்து அதை கொடுக்கலாம். நீங்கள் எந்த காயையும் எந்த பழங்களையும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்கள ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா சீரியல்ஸும் எல்லா பல்சர்ஸும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். முக்கியமாக சிறுதானியங்களை நீங்கள் சின்ன வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். அதில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக மில்லட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 7வது 8வது மாதத்துலேருந்து கம்ப்ளீட்டாக மில்லட் ஃபுட் கொடுக்கறதும் ஒன்றும் தப்பில்லை. அதில் நிறைய காய்கறிகளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறிகள்னும் போது வெறும் கேரட் பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணாமல் பூசணிக்காய், அதாச்சும் நம்ம ஊர் நீர் காய்கறிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆட் பண்ணலாம்.
குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. பழங்கள்னு வரப்போ நீங்கள் எதுவும் லிமிட் பண்ண வேண்டியதில்லை. கொடுக்கும்போது அவசியமாக அதில் தோலும் கொட்டைகளும் இல்லாமல் அது குழந்தைங்கள ஹர்ட் பண்ணிடாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டாக கொடுங்க. அதே மாதிரி சன்னா, ராஜ்மா, வேர்க்கடலை இது மாதிரிலாம் கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு கொடுக்கும்போதும் பார்த்து அவங்க சாப்பிடும்போது பக்கத்தில் இருந்து கவனிங்க. ஒரு 9th மந்த் 10th மந்த்துக்கு மேலே நம்ம ரொம்ப பயப்பட வேணாம், பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.